டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆக்சிஜன் அண்டு ஓசோன். இதனால தான் கெமிஸ்ட்ரி வந்து லைஃப் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி நம்ம சுவாசிக்கிறோம், தூங்கும் பொழுது நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சுவாசிக்கிறத யாருமே நிப்பாட்டுறதே கிடையாது. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறப்ப கூட சுவாசிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்குறப்ப சுவாசிக்கிறீங்க. ஸோ தட் வெரி இம்பார்ட்டண்ட் திங். இது ஆக்சிஜன், வித்தவுட் ஆக்சிஜன் நோ ஒன் கேன் சர்வைவ். நல்லாவே புரிஞ்சுருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் ஆட்டம் டை அட்டாமிக் மாலிகுலாக மாறுறப்ப O2 ட்ரை அட்டாமிக் O3. ஸோ O2ங்கிறத தான் ஆக்சிஜன் கேஸ், ஆக்சிஜன் மாலிகுல்னு சொல்கிறோம். O3ங்கிறத ஓசோன் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் பாருங்கள். ஸோ நமக்கு சுவாசிக்கிறதுக்கு உயிர் வலி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த காற்று O2, ஆக்சிஜன் மாலிகுல். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது என்னென்னக்கெலாம் யூஸ் ஆகுது, அதனுடைய யூசஸ் என்ன, அது லேபில் எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் பற்றி இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறோம். ஒன் மோர் திங், ட்ரை அட்டாமிக் மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் O3 ஓசோன். ஓசோன் லேயர் மட்டும் இல்லைன்னா அன்வான்ட் ரேடியேஷன்ஸ் சச்சஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ், இது மாதிரி ரேடியேஷன்ஸ் பூமியை வந்து நேரடியாக தாக்கி இந்த உயிரினங்களை இதில் வாழ முடியாத அளவுக்கு போயிருக்கும். பட் ஓசோன் லேயர் ஒரு பாதுகாப்பு அரணா நம்மளை எப்படி பாதுகாக்குது, ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ O3 ட்ரையாட்டாமிக் மாலிகுல் லேபில் எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, வேறு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கெலாம் O3 ஓசோனை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய யூசஸ் என்ன, இதெல்லாம் பற்றி தான் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மெயின் பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அட்மாஸ்பியரில் மேக்ஸிமம் ஆக்சிஜன் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கு, கடலில் தண்ணியில் ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி ட்ரீஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது ஆக்சிஜன், அதை தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். அவுட் ஹேலாக CO2-வை வெளியில் விடுறோம், அதை திரும்பி ட்ரீஸே எடுத்துகிட்டு திரும்பி நமக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ மோர் அண்ட் மோர் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, ராக்கெட்டில் லிக்யூஃபைடு ஆக்சிஜனை ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சி அசிட்லின் வெல்டிங், ஆக்சிஜனை கேஸை யூஸ் பண்ணி வெல்டிங்கும் பண்ணுறாங்க. இது மாதிரி பல யூசேஜ் இருக்குது. எல்லா யூசேஜுக்கும் மேலே ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ நம்ம சுவாசத்துக்கே தேவையான அந்த ஆக்சிஜனை பற்றி, இந்த உலகத்தை பாதுகாக்கிற ஓசோன் லேயரை பற்றி, அதில் இருக்கிற எலிமெண்ட் என்ன, ஆக்சிஜன் டையட்டாமிக் ட்ரையட்டாமிக் லெபார்ட்ரி சிந்தசிஸ், இதெல்லாம் தான் பற்றி நம்ம இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், எங்கேயாவது உங்களுக்கு புரியலைனாக்க வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட முடிவில் ஆக்சிஜன் அண்டு ஓசோன், O2 அண்டு O3, இதனுடைய லெபார்டரி சிந்தசிஸ் மெத்தட்ஸ் ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாலோடு பை யூசஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கீப் வாட்சிங். ஸோ ஆக்சிஜன் எலிமெண்டில், ஆக்சிஜன் எலிமெண்ட் பீரியாடிக் டேபிளில் 16th குரூப்பில் இருக்குது. மொத்தம் 18 குரூப் இருக்குது, இதில் 16th குரூப். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்க சால்கோஜன்ஸ், இல்லைன்னா ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் 16th குரூப்புக்கு. ஸோ 16th குரூப் தான் நான் ஆர்வம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தோம்னாக்க அதில் என்னென்ன இருக்குது 16th குரூப்பில், ஆக்சிஜன் கொஞ்சம் சொல்லுங்கள் பாப்பா எல்லோரும், ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் அப்புறம் டெல்லூரியம் ஃபைனலாக புலேனியம், இந்த 5 எலிமெண்ட்டும் அதில் தான் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் தான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட், 16th குரூப்லேயே ஃபஸ்ட்டு எலிமெண்ட், அதுதான் த மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட். அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் மேக்ஸ் அப் அபவுட் 46.6% அண்ட் 0.03% ஆஃப் எர்த் கிரஸ்ட் பை வெயிட். ஸோ எடை அளவில் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 46.6% தான் ஆக்சிஜன் இந்த எர்த் கிரஸ்டில், ஃபாலோடு பை சல்ஃபர் 0.03% இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா சல்ஃபர் வந்து சல்ஃபர் ஆட்டமாக தனியாக எப்போதுமே இருக்கிறது இல்லை, அது எப்போதுமே எப்படி இருக்குனாக்க சல்ஃபேட்டாகவும் சல்ஃபைடாகவும் இருக்கும். சல்ஃபேட்டாக இருக்கிறப்ப தான் அதுக்கு ஜிப்சம் ஹெப்சம் அப்படின்னு சொல்லுவோம், சல்ஃபைடாக இருக்கிறப்ப பிளெண்டு அப்படின்னு சொல்லுவோம், ஜிங்க் பிளெண்டு அப்படின்னு சொல்லுவோம். அது சல்ஃபேட்டாகவும் சல்ஃபைடாகவும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இந்த நேச்சுரலில். ஓகே, இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆக்சிஜன் மட்டும்தான் கேஸு. சப்போஸ் ஆக்சிஜன் கேஸாக இல்லாமல் சாலிடாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள், நாம் சுவாசிக்கிறதுக்கு என்ன ஆகும், இல்லைனா நம்மளோட தகவமைப்பு மாறி இருக்கும். கட்டி கட்டியாக இருக்கிற ஆக்சிஜனை சுவாசிக்கிற அளவுக்கு நமக்கு மாறி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இப்படி திங்க் பண்ணி பாருங்கள், கட்டியாக இருக்குது, கல் போல் இருக்குது ஆக்சிஜன் அப்படின்னாக்க எப்படி நீ சுவாசிப்ப. ஸோ இயற்கையாகவே பாருங்கள், அது கேஸு.
ஸோ ஈஸியாக சுவாசிக்கிறதுக்கு. கேஸாக இருக்கிற தொட்டு தான் டியூ டு ப்ரெஷர் வேரியேஷன், நீ தூங்குறப்போ கூட தானாக ஆக்சிஜன் உள்ளார போயிட்டு வெளில வர்றதுக்கு காரணம் உள்ளார நமக்குள்ளேயும் வெளியிலையும் ஆக்சிஜனோட ப்ரெஷர் வேரி ஆகிறப்ப தானாகவே லங்ஸ் ஆக்சிஜன் உள்ளார எடுத்து வெளில கொண்டு வந்துடும். இதுதான் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிற அமைப்பு. ஓகே, கம் டு அவர் சப்ஜெக்ட், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சிஜன் மட்டும் கேஸு, மற்ற எல்லாம் பாக்கி இருக்கிற நாலு அதர் எலிமெண்ட்ஸும், 16th குரூப் இருக்கிற அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சாலிடு. அதனோட அட்டாமிக் நம்பர் இந்த டேபிளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா ஐடியாவுமே கிடைச்சிடும். எஸ்பெஷலி மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுபோல் ஆக்சிஜனோடைய அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 15.99, அதை தான் நம்ம 16 சொல்லிடுறோம். 15.99 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, எல்லாத்தையுமே நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் இன் லேப், எப்படி வந்து ஆக்சிஜனை லேபில் சிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் யூஸிங் ஹைட்ரஜன் பெராக்சைடு, H2O2 அப்படிங்கிறதுலேருந்து தான் கேஸ் O2 கேஸை சிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது பார்க்குறதுக்கு ஒரு கலர்லெஸ் ஹெவி ஸ்ட்ராங்லி ஆக்சிடைசிங் லிக்விட், பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட தண்ணி போல தான் இருக்கும், பட் ஹெவி கலர்லெஸ் லிக்விடு தான் H2O2. H2O2 ஹைலி அன்ஸ்டேபிள், பாட்டில் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சினாவே H2O2 எங்கேயுமே இல்லாமல் போயிடும், வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் லெபார்டரியில் லேபில் ஆக்சிஜன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அடிப்படை பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. H2O2 இஸ் த ரியாக்டன்ட் டு இட் ரியாக்ட் வித் மேங்கனீஸ் டை ஆக்சைடு டு கிவ் ஆக்சிஜன். இதுதான் ரியாக்ஷன் செட்டப் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரியாக்ஷன் செட்டப்பில் வாட்டரும் ப்ளஸ் M1O2 கீழே கிடக்கும் இந்த ஜாரில். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடை எடுத்து இந்த ஃபனல் வழியாக கீழே விடுறோம். அப்படி விடுறப்போ என்ன நடக்குது பாருங்கள், ஆக்சிஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ கீழே என்னென்ன இருக்குனாக்கா வாட்டர் ப்ளஸ் மேங்கனீஸ் டை ஆக்சைடு, கருப்பு கலர் துருள் துருளாக கிடக்கல, அது மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இப்போ மேலேருந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்ட உடனே ஆக்சிஜன் கேஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஹைட்ரஜன் கேஸ், சாரி ஆக்சிஜன் கேஸ், இந்த ஆக்சிஜன் கேஸ் என்ன பண்ணும், இந்த டியூப் வழியாக போய் அங்கே தலைகீழே கவுத்து வச்சிருக்கிற தண்ணியை கீழ்முக இடைப்பாயிருச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அழகாக ஆக்சிஜன் கேஸ் போய் சேர்ந்துடும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் 2H2O2 கிவ்ஸ் MnO2. ஹியர் MnO2 இஸ் த கேட்டலிஸ்ட், ரியாக்ஷனை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுறதுக்காக. MnO2 கிவ்ஸ் 2H2O ப்ளஸ் O2 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் பெராக்சைடு கிவ்ஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன். இதுதான் லெபார்டரி சிந்தசிஸ் மெத்தட். ஸோ அதர் சிந்தசிஸ் மெத்தட் ஃபார் ஆக்சிஜன் என்னென்ன மெத்தட் அப்படின்னு கேட்டோம்னாக்க, மெட்டாலிக் ஆக்சைட்ஸ்னாக்க மெட்டல் ஆக்சைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி ஆக்சைடுலேருந்து ஹீட் பண்ணுறப்ப ஆக்சிஜன் மட்டும் தனியாக வந்துடும், மெர்க்குரி மட்டும் தனியாக வந்துடும். ஸோ ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கலாம். அதில் பேரியம் ஆக்சைடு, அதில் பார்த்தோம்னாக்க அதுலேருந்து ஆக்சிஜன் மட்டும் தனியாக வந்துடுது, பேரியம் ஆக்சைடு தனியாக போயிடுது. பொட்டாசியம் குளோரைடு, அதுலேருந்து பொட்டாசியம் குளோரைடு அண்டு ஆக்சிஜன் தனியாக வந்துடுது. பொட்டாசியம் நைட்ரேட், இதில் பார்த்தா பொட்டாசியம் நைட்ரஸ் ப்ளஸ் ஆக்சிஜன், KNO2 ப்ளஸ் O2 ஆக்சிஜன், அதுலேருந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னாக்க, அண்டர் ஆர்டினரி கண்டிஷன், சாதாரண அறை வெப்பநிலையில் அறை அழுத்தத்தில் ஒரு அட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ரூம் ப்ரெஷர் ஆர்டினரி கண்டிஷன்ஸ் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் அஸ் அட்டாமிக் டை அட்டாமிக் கேஸ். எப்போதுமே சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம் தனியாக கிடைக்காது, எப்போதுமே O2 ஆக்சிஜன் மாலிகுலா தான் அந்த டை அட்டாமிக் கேஸாக கிடைக்கும். ஆக்சிஜன் இஸ் அ பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓசோன். ஓசோனை லெபார்டரியில் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்க, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், ஆக்சிஜன் ஆட்டம் வச்சு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்கோம் பாருங்கள், 20,000 வோல்ட்டு. நம்ம வீட்டுக்கு வர வோல்ட்டு 234 234 வோல்ட்டு தான். அதை நம்ம தொடுறதுக்கு எவ்வளோ ஷாக் அடிக்குது, இது 20,000 பாரு, 20,000 வோல்ட்டு டிஸ்சார்ஜில் ஆக்சிஜன் ஆட்டம் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப ஓசோன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் தான் கீழே கொடுத்துருக்கோம். ஆக்சிஜன் ஈக்விலிபிரியம்
டு கிவ் அட்டாமிக் ஆக்சிஜன்ஸ் ஓ சிங்கிள் ஓ. ஸோ மாலிகுலர் ஆக்சிஜன் ஓ டூ பிளஸ் ஓ கிவ்ஸ் ஓ த்ரீ. ஓ த்ரீ இஸ் த பெண்ட் மாலிகுல், பெண்ட் பெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் கீழே கொடுத்துருக்கோம். அதில் லோன் பேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் கீழே இருக்கு. திஸ் இஸ் ஓசோன். ஸோ ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு ஓசோன். ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இரும்போட ஒன்றா சேர்ந்ததுன்னா இரும்பு ஆக்சைடு, சில்வரோட ஒன்றா சேர்ந்ததுன்னா சில்வர் ஆக்சைடு, மேங்கனீஸோட ஒன்றா சேர்ந்துச்சுன்னா மேங்கனீஸ் ஆக்சைடு. ஸோ எனி மெட்டல் ஆர் நான் மெட்டல், பாஸ்பரஸோட ஒன்றா சேர்ந்ததுன்னா பாஸ்பரஸ் ஆக்சைடு, சல்ஃபரோட ஒன்றா சேர்ந்ததுன்னா சல்ஃபர் ஆக்சைடு. ஸோ ஆல் த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் கூட ஒன்றா சேர்ந்ததுன்னா ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். சில லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகாமல் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கும். அந்த மெட்டல்ஸை பவுடர் ஆக்கின பிறகு அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்படி இருக்கிற மெட்டலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க பைரோஃபோரிக் மெட்டல் அப்படின்னு பேர். இந்த ஃபைன்லி டிவைடட் மெட்டல்ஸுக்கு பைரோஃபோரிக் மெட்டல்னு பேர். பட் ஓசோன் இஸ் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓ த்ரீங்கிறது பவர்ஃபுல் ஆக்சிடைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஓ த்ரீ பிளஸ் டூ கேஐ பொட்டாசியம் அயோடைடு, இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கிவ்ஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் அயோடின். பொட்டாசியம் அயோடைடில் இருக்கிற அயோடினை தனியாகவே பிரிச்சுட்டு வந்துடுது. ஸோ அந்தளவுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓசோன். ஸோ அதனுடைய ஃபைனலி அதோட யூசஸ் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஓசோன் வந்து ஓசோன் லேயரில் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் இஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் காம்பவுண்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். வித்தவுட் ஆக்சிஜன் நோ ஒன் கேன் சர்வைவ். உயிர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் உயிரினங்கள் இருப்பதற்கு காரணமே இந்த ஆக்சிஜன் தான். இன்னொன்று இட் இஸ் யூஸ்டு இன் வெல்டிங், ஆக்சி அசிட்லின் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. லிக்விஃபைடு ஆக்சிஜன் கேஸ் இஸ் யூஸ்டஸ் ஃபியூல் இன் ராக்கெட் அண்ட் எக்ஸட்ரா. இன்னும் நிறைய யூசேஜ் இருக்குது, நம்ம புக்கில் கொடுத்துருக்கு இந்த மூணு யூசேஜ் மட்டும்தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாக்க வீடியோ ரிப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம புக்கில் வந்து ஆக்சிஜன் 16th எலிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து அதனுடைய யூசஸ் வரைக்கும் நம்ம புக்லேயும் இருக்குது. அதாவது புக்கையும் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுனாக்க திருப்பி வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.